மாறி ஐயோ ஆரம்பிச்சிட்டேன் சொல்லவே இல்லையா. ஹாய் எல்லாம், வெல்கம் பேக் டு உங்கள் பச்சை பசுமை சேனல். நீங்கள் ஆரம்பிச்சிடவா சொல்லி சொல்லிட்டு ஆரம்பிப்பா. நான் போன எபிசோடு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாத்துகள் அதே மாதிரி கோழி புறாக்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே என் ஃப்ரெண்டோட அந்த சின்ன இடத்துல வீட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தாப்பில். அது வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதோட கண்டினியூஸ் தான் கொடுக்க போகிறேன் நான். அதாவது எபிசோட் டூ இதோட அது முடியுது. இந்த எபிசோட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புறாக்கள் மட்டும்தான், புறாக்களை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் அதுவே கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து அதில் ரொம்ப பெருசாக போகமாட்டேங்கன்னு தான் நான் அந்த வீடியோ அதை கொடுக்கல. ஸோ புறாக்கள் மட்டும் தனியாக காமிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் நான். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்பப்போ சொல்ல வேண்டியதுதான், மறுபடி சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அதே மாதிரி புறாக்கள் சம்மந்தப்பட்டதுனால வந்து நம்ம மாறி சாங் இல்லாமல் போக முடியாது. நம்ம தனுஷோட சாங் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்து அப்படி உள்ளே போக போகிறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. முட்டைகள்லேருந்து எப்படி கொஞ்சம் வந்துச்சு, ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் எப்படி வந்துச்சு, அஞ்சு புறாக்கள் 150 புறாக்களாக மாற்றிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் முழுக்க முழுக்க வந்து காய்கறி தோட்டமும் நம்ம வீட்டில் எப்படி காய்கறி வளர்க்கலாம், மொட்டமாலில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதான் வந்து முக்கியமாக நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்பப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து ஹோம் டூர் போயிட்டுருக்கோம், ஃப்ரெண்டோட ஹோம் டூர் போயிட்டுருக்கோம். இன்னும் அவுட்டோர் ஷூட்டிங் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் கிராஃப்ட்டு இப்படி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதான் மெயினாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் முக்கியமாக ஒருத்தவங்க இருக்காங்க, கேமராமேன் என் ஒய்ஃப் தான். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் இதில் பண்ணுறது இல்லை. இந்த கெட்டப் வேறு ஒன்றும் இல்லைங்க, மாறின்னு சொன்னாலும் கண்ணாடி போட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அண்டி செஞ்சிருவோண்டே ஆரம்பிச்சிருவோம். வீடியோ மறக்காமல் பாருங்கள், லைக் செய்து அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ. எல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து இந்த ஃபார்மில் வந்து வச்சு வளர்த்துட்ருக்காங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் இந்தளவுக்கு வந்து இவங்க ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸில் வந்து இந்தளவுக்கு இவங்க பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-10 புறா தான் வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 150 புறா வரைக்கும் இருக்குது. அது என்னென்ன புறாக்கள் வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து நவாஸ்டி வினோஸ்டியும் கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இல்லை இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து குறைஞ்ச வந்து 100 புறா கிட்ட நாங்கள் வளர்க்குறோம். நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னா, நானும் ஒன்றும் சேர்ந்து தான் முதல் வந்து ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு ஜோடி, ஒரு ஜோடினா ரெண்டு புறா, ரெண்டே ரெண்டு புறா தான் வாங்கினோம். இப்போ வந்து எங்ககிட்ட 100 புறா இருக்குது. எதனால அப்படி 100 புறா ஆயிடுச்சுன்னா, எப்போ வாங்கியிருப்பீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம். அதாவது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் நாங்கள் வாங்கினோம். வாங்கி ரெண்டே ரெண்டு புறா தான் வளர்த்தோம். நாங்கள் அதை 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பண்ணை வச்சது 1 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சுருந்தோம், மேலே மாடியில் எல்லாமே வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த 2 புறாவை வந்து நாங்கள் 100 புறாவாக வந்து மாற்றினது வந்து எப்படின்னா, நான் எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இருக்க பிரியங்கள், ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, மித்த வேஸ்ட்டை வேறு இதிலே லவ் அந்த மாதிரி வேறு இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கெட்ட பழக்கங்களுக்கு சொல்கிறத விட ஒரு மறக்க முடியாத ஒரு அன்பு தான் சொல்ல முடியும். கெட்ட பழக்கங்களுக்கு போகாமல் காலையில் எங்கள் ஆயிடுச்சு, காலையில் ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு இதுகளுக்கு சாப்பாடு வைக்கணும், மத்தியானம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வைக்கணும், நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ இதுகளுக்கு சாப்பாடு வைக்கணும். அப்போதான் 100 புறா 200 புறாவை எங்களால் மாற்றணும். நாங்கள் புறாக்கள் மட்டும் இல்லை, ஆடு மாடு கோழி சண்டை சேவல்கள் எல்லாமே வளர்க்குறோம். எல்லாமே வந்து நாங்கள் வளர்க்குறதுலேருந்து சேல் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், எப்பயுமே நாங்கள் ஓப்பனில் தான் இருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலாம், வேணும்னா சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்து தருவோம், நல்ல ப்ரீடாக நான் உங்களுக்கு எடுத்து தருவோம். மித்தபடி அதாவது எப்படி சொல்கிறது, வெளியில் ஆள்கள்கிட்ட போய் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வீடியோ பாருங்கள், எங்கள் வீடியோ இல்லைனாலும் யூடியூப்பில் மித்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு புறா வாங்குறப்போனா அதுக்கு என்னென்ன காரணங்கள் முக்கியம், எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், ரெக்கை எப்படி இருக்கணும், தலை சுத்து இருக்கா, அது எப்படி சாப்பிடுதா, இல்லை கல்லுகள்லாம் சாப்பிடுவோம், இறப்பையெல்லாம் தொட்டு பார்த்தா கல்லுகள்லாம் சாப்பிடுவோம், இற போடாமல் வச்சுருந்தாங்கலாம் கல்லுகள்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா யோசிச்சு புறா வாங்கிட்டு வந்து சில பேர் வீட்டில் விட்டுருவாங்க, ஆசைகளில் விட்டுருவாங்க, ஒரு 2 நாளில் வந்து சீக்கில் இதாயிரும். அப்புறம் வந்து கண் சீக்குன்னு சொல்லுவாங்க, கண் சீக்கு சளி பிடிச்சி விடுவோம், பருவம் வந்து குருவோம் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த வெயில் காலத்தில் வந்து முக்கால்வாசி வந்துடும், குளிர் காலத்துலேயுமே இதுகளுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்படின்ற டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நாட்டு மருந்து தான் இதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். நாட்டு மருந்து தான் எப்படி நம்ம சொல்கிறீங்கன்னா, இப்போ கூண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் அதுகளுக்கு வந்து மருந்தாக கொடுக்க மாட்டோம். வேப்பலை இருக்குல்ல, வேப்பலையை பிடுங்கி
கூண்டு அது உட்கார்ந்துருக்குனா வேப்ப எல்லாமே குடிச்சுக்கணும். நம்ம இதுகளுக்கு தனியா ஊட்டி விடணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, வச்சிருவோம். கூண்டு அது படுக்குது இல்ல, சுத்தி வேப்பலை வச்சிருவோம். வேப்பலை வந்து நீ ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கனால வந்து எல்லாத்தையுமே வச்சிருவேன். அப்பதான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது கூலிங் பண்ணுவோம். இல்லட்டா அது வந்து மோசன் போற இடத்துல வந்து பருவு மூக்கு கிட்ட பருவு கண்ணு கிட்ட பருவுலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல சிறுசா தான் வரும், சிறுசா வந்து ரொம்ப பெரிய ஸ்டார்டிங்லயே நம்ம கவனிச்சுட்டோம்னா ஓரளவு காப்பாத்திடலாம். பிற்காலத்துல ரொம்ப பெருசாக கவனிச்சுனா அது அந்த ஐட்டம் நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, அதை நாங்கள் வந்து தனியாக தான் வளர்ச்சி வச்சிருக்கோம். இதோட சேர்ந்து மிங்கிள் பண்ணி வைக்க மாட்டோம், ஏன்னா இதுகளுக்கும் அஃபெக்ட் ஆயிரும்னா மிங்கிள் பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களை அப்போதோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கன்சீக்கு வரும் பருவ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம தனியாக தான் வைக்கணும். அது இந்த புறா தான் அந்த புறா எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். பருவ வந்துருக்கு, கண்ணில் சீக்கு இருக்குது, அப்புறம் இந்த சைடு இருக்குது, காலில் பார்த்தீங்களா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த புறா. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கவனிச்சாச்சு, கவனிச்சனால தான் இது வரைக்கும் உயிரோடு இருக்குது. முடிஞ்ச அளவு நம்ம தேத்தை பார்ப்போம், முடிஞ்ச அளவு நாங்கள் தேத்திக்கிட்டா இருக்கோம், மேக்ஸிமம் க்யூர் ஆகிடும். இந்த பிரச்சனை எதனால வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில், அதாவது டக்கு டக்குன்னு வந்து வெயில் அடிக்கும், கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து மழைக்காலம், வெயிலில் வந்து டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து சரி செஞ்சுட்ருக்கோம். டேப்லெட்லாம் அதாவது இயற்கை மூலியமாகவே நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோம், வேப்பலை வச்சுட்ருக்கோம். இது வந்து நீம் சம்மந்தப்பட்ட வேப்பலை சம்மந்தப்பட்டதை தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் சரியாயிடும், இன்னொரு 2-3 டேஸில் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடும். அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பட்டா வெளியே கூட தான் ப்ரீட் ஆகிடுக்கு. இது வந்து என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே பறக்க தெரியாதான்னு கேட்பீங்க. இது வந்து குஞ்சு தான், சின்ன புறா தான், பறக்க தெரியாது. இப்போ தான் வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணுது. யாருன்னு பாரு, இப்போ தான் வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணுது. எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கேயே பிறந்தது, இங்கேயே பிறந்து முட்டை போட்டு அடர்ந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து. இது பறக்க தெரியாது, நம்ம மேலே தான் நிற்கும். பார்த்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுது இப்போ தான் பறக்கிறதுக்கு. இது வந்து இப்போதான் குஞ்சு பொறிச்சிருக்கு, பொறிச்சு ஒரு நாள் தான் ஆயிடுது. நேற்று தான் பொறிச்சிருக்கு குஞ்சு. இது பேராகவே பிறந்திருக்கு, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று பிறந்திருக்கு. இது நம்ம கையில் எடுக்கலாம், பட் ஆனால் ரொம்ப நேற்று தான் பிறந்திருக்குன்றால நம்ம எடுக்க முடியாது. ஓ, உங்கள் வியூக்காக நாங்கள் காட்டுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்க்குற புறாக்கும் அதாவது காட்டு புறா ஜங்கிள்னு சொல்லி இருக்கு, அந்த புறாக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்கள் வளர்க்குற புறா நாங்கன்னு இல்லை, நம்ம நாட்டு புறா பார்த்தீங்கன்னா இறை ஊட்டுறதுக்கு குஞ்சு பிறந்திருக்கு இறை ஊட்டுறதுக்கு வந்துடுங்க. அதாவது இந்த சர்க்கிள்லே தான் சுற்றுங்க, எங்கேயுமே போகாதுங்க. ஜங்கிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடமலையே பேஞ்சாலும் தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து இறை ஊட்டணுன்ற மைண்ட் வந்து அதுகளுக்கு அதிகம். என்னதான் அடமலையே பெஞ்சாலும் அது வந்து கரெக்டாக இறை ஊட்டிடும். அதுக்கு இது பிறந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இது நம்ம கையிலேயே எடுக்கலாம் தாராளமா, இது நம்ம கையிலேயே எடுத்து காட்டலாம் தாராளமா, ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா, அதனால கையிலேயே எடுக்கலாம். இது இப்படி தான் ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலரில் தான் முடி வரும், அப்புறமா போக போக இந்த மாதிரி கலர் வந்துடும். அப்புறம் கலர் வந்தோடனே கொஞ்சம் பெருசாகி அப்படியே வந்துடும். எப்பயுமே புறா பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரா தான் பொறிக்கும் மேக்ஸிமம். ஆமா, ஒரு இப்போ நான் உங்களுக்கு ஒரு புறா காட்டினல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தாய் தான் ஊட்டி விடும், ஏன்னா அதுகளுக்கு சாப்பிட தெரியாதுங்க, ஏன்னா ஒரு கொத்தி அதை முழுங்கணும் அப்படின்றது தெரியாதுங்க. தாய் ஊட்டி விட்டு தான் அது முக்கால்வாசி வளரும். வினோத், இது வந்து பிறந்து 2 வாரம் ஆகுது. நான் சொன்னேன்ல அந்த மஞ்சள் கலர் முடியெல்லாம் போயிடும், போயிட்டு இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிச்சிடும். இதுவும் பேரு, அது ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலர் இருக்கும். பட் ஆனால் மேல் ஃபீமேல் தான் ரெண்டுமே, புறாவை பொறுத்த வரைக்கும் மேலும் ஃபீமேலாக தான் பிடிக்கும் மேக்ஸிமம். இன்னும் வரையும் தாய் தான் இறை ஊட்டிக்கிட்டு இருக்கு இதுக்கு. இது வந்து நாங்கள் மேலே ஒரு புறா பறக்க விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, கையில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்ல,
அதுக்கு அதுதான் முட்டை போட்டிருக்கு. இது வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இதாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பொறிச்சிடும். இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பொறிச்சிடும். இப்போ வினோத் நவாஸ் பேசினப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான பதிவுகள் சொன்னாங்க. இன்னும் நிறையா பதிவுகள் இருக்குது, இதை பற்றி நிறையா சொல்கிறாங்க, அது நமக்கே தெரியல. ஸோ புறா வாங்கி நம்ம வந்து ஏனாதான் வளர்க்காமல் வந்து ஒரு ஒரு ஈடுபாடோடு வளர்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ரேஸ் விடுறதுனாலும் சரி நம்மளும் ஒரு மாறிமே ஆகக்கூட கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க சொல்கிறத முழுமையாக பாருங்கள், நிறையா விஷயங்கள் சொல்கிறோம். ஸோ ரெண்டு பேர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், நவாஸ் நம்பர் பிஸியாக இருந்தாலும் நீங்கள் வினோத் கான்டாக்ட் பண்ணலாம், வினோத் நம்பர் பிஸியாக இருந்தாலும் நவாஸ் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் யோசிக்க வேணாம். இதை பற்றி நீங்கள் இதை தவிர நீங்கள் எதை பற்றி பேசினாலும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ரெண்டு மணிக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் கூப்பிடலாம். அவர் அவங்க அவங்களே சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து என்ன நான் இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் நான் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க, நம்ம எவ்வளோ அனிமல்ஸ் எல்லாம் லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவங்க ஜஸ்ட்டு வந்து உங்களோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் அருமையாக ஆனாங்க. சரி என்ன நம்ம திடீர்னு எடுத்துகிட்டு போட்டுட்டு இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்குறப்ப, நான் இதெல்லாம் நானே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒன்று ரெண்டு பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் அவங்க எல்லாத்தையும் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதை வந்து வச்சு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஒரு டாக் வச்சுருக்கவங்களும் ஒரு வீட்டில் ஒரு ஒரு பூனை வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அவங்க வளர்க்குறவங்க தான் தெரியும். அனிமல்ஸோட விரைகள் அப்படின்னா எல்லாமே லவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து எதுவுமே வந்து சாத்தியமாகும். ஒரு குடும்பத்தை அம்மாவை லவ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆறு அறிவு படைச்ச எல்லாமே லவ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் லவ் பண்ணாத அஞ்சு அறிவு இருக்கிற அந்த பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்து டென்ஷன் போகிறாங்க. நீங்கள் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்கள பிரேக்கப் ஆகி விட்டுட்டு தான் போறாங்க. ஆனால் யார் விட்டுட்டு போனாலுமே மிருகங்கள் மட்டும்தான் எப்பயுமே நம்ம லவ் வந்து நம்ம சரி நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நம்ம வீடியோவில் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்கோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஹோம் டூரு, நம்ம வினோத் நவாஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இனிமேல் நிறையா விஷயங்கள் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்க போதும் உங்களுக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சுதன்ராஜ் மற்றும் நவாஸ் வினோத். பாய் பாய், டேக் கேர்.